அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 கர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 606 முதல் 611 வரை. தொழிலாளர் சட்டம் குறித்து உயர் திரு ஜே எல் தாமஸ் அவர்களின் கருத்து எனும் தலைப்பின் கீழ் காணலாம். செல்வந்தருக்கு சாதகமாகவும் ஏழைகளுக்கு பாதகமாகவும் சட்டம் இருப்பதால் தொழிலாளர் பாரபட்சமாய் நடத்தப்படுவதாக அடிக்கடி குரல் எழுப்பப்படுகிறது. இதற்கு நேர்மாறான காரியம் ஒன்றே சர்வநிவாரண பரிகாரமாக இருக்கக்கூடும். இதற்கு மேலும் உண்மை இருக்க முடியாது. முன்னாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் துணை பொது வழக்கறிஞர் தாமஸ் அவர்கள் தி நியூயார்க் ட்ரிபியூன் என்ற பத்திரிகையின் அக்டோபர் 17, 1896 அமெரிக்க ஐக்கிய நாட்டு தொழிலாளர் சட்டம் குறித்து வெளியிட்டதை கீழே கொடுக்கிறோம். ஏழைகள் உழைப்பாளி வர்க்கத்தினரின் முன்னேற்ற நிலைமையை குறித்த கடந்த 50 வருட சட்டத்தின் சரித்திரத்தை எழுதினால் அநேக தொகுப்புகள் தேவைப்படும். ஆனால் அதனை கீழ்கண்ட விதத்தில் சுருக்கி கூற முடியும். கடனுக்காக சிறையில் அடைப்பது ஒழிக்கப்பட்டது. சுற்றுக்கட்டு வீடுகளுக்கு விலக்கு அளிப்பதற்கும் கடன்பட்டவரது விதவை மனைவி மற்றும் திக்கற்றவர்களது திரளான தனிப்பட்ட சொத்துக்களுக்கு ஜப்தி செய்வதிலிருந்து விலக்கு அளித்து சட்டங்கள் இயற்றப்பட்டன. மெக்கானிக் மற்றும் தொழிலாளர்களுக்கு அவர்களது உழைப்பிற்கு ஊதியமாக கொடுக்கப்பட்ட நிலத்தின் மீதோ அல்லது பொருளின் மீதோ சட்டப்படி அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது. மாநில அல்லது தேசிய நீதிமன்றங்களின் ஏழை மக்கள் வழக்கு தொடர்வதற்கு கோர்ட் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை அல்லது அதன் மதிப்பிற்குரிய உத்தரவாதத்தை அளிக்க வேண்டியதில்லை. ஏழை மக்களுக்காக கிரிமினல் நீதிமன்றங்களிலும் சில குறிப்பிட்ட வழக்குகளுக்காக சிவில் நீதிமன்றங்களிலும் எவ்வித கட்டணத்தையும் பெறாமல் அவர்களுக்காக வாதிட வழக்கறிஞர்களை மாநில மற்றும் தேசிய நீதிமன்றங்கள் பணிக்கு அமர்த்தியுள்ளன. தன்னுடைய உழைப்பின் ஊதியத்தை திரும்ப பெறும்படியோ அல்லது தனக்காய் வாதிட்ட வழக்கறிஞருக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை பெறுவதில் தனக்குள்ள உரிமையை அமல்படுத்திக் கொள்ள எந்த ஒரு கம்பெனிக்கும் எதிராய் வழக்கு தொடரும் தொழிலாளிக்கு சாதகமாய் தீர்ப்பு சொல்வதற்கு முனையும்படி அநேக சந்தர்ப்பங்களில் நீதிமன்றங்கள் உத்தரவிடுகின்றன. பொது சேவை அல்லது பொது வேலைகளுக்கான ஒரு நாள் வேலை நேரம் 7 மணி, சில சமயங்களில் 8 அல்லது 9 மணி என்று சட்டம் உத்தரவிடுகிறது. திவாலாகி போன பண்ணைகளின் பணியாளரின் கூலிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் கூலியானது பொதுவாகவே முதல் உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. ரயில் பிரயாணிகள் மற்றும் சரக்கு கட்டணங்களையும் அதோடு மற்ற போக்குவரத்து துறைகளையும் ஒழுங்குபடுத்தும் பொது சேமிப்பு கிடங்குகள் மற்றும் தூக்கும் இயந்திரங்களுக்கான சட்டமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரயில் போக்குவரத்தை மேற்பார்வையிட தேசிய மாநில அளவிலான குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் கட்டணங்கள் 1/3 அல்லது அதற்கும் மேலாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய எல்லா மாநிலங்களிலும் வட்டி விகிதத்தை குறைக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிரஸ்டிகளின் அடமானம் அல்லது பத்திரம் போன்றவற்றை மீட்டுக் கொள்வதற்கு காலவரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதையின் வழிகள் வேலியிடப்பட வேண்டும் அல்லது அப்படி வேலியிடப்படாததினால் ஏற்படும் சேதங்களுக்கு இரட்டிப்பாய் அபராதம் செலுத்த வேண்டும். அதோடு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான இடமும் உபகரணங்களும் அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. தயாரிப்பாளர் மற்றும் சுரங்க தொழிலதிபர்கள் தங்களுடைய பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சௌகரியத்திற்கு ஏற்ற இடமும் இயந்திரங்களும் அளிக்கும்படி கட்டாயமாக்கப்பட்டது. தொழிலாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்புகள் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டன. தொழிலாளர் தினம் தேசிய விடுமுறையாக்கப்பட்டது. மாநில மற்றும் தேசிய அளவில் தொழிலாளருக்கான ஆணையர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அது நிமித்தம் உழைக்கும் வர்க்கத்தினரின் நிலைமை கூடுமான மட்டும் உயர்த்தப்பட்டது. விவசாயத்துறை ஏற்படுத்தப்பட்டது. அதோடு அதனுடைய தலைவர் கேபினட் அதிகாரியாக்கப்பட்டார். 150,000 மதிப்புள்ள விதைகள் வருடந்தோறும் மக்களுக்கு இலவசமாய் விநியோகிக்கப்படுகிறது. அநேகமான மாநிலங்களில் சிறு குற்றங்களை கண்டறியும் மையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுவிட்ட அல்லது தனது கடனை செலுத்துவதற்கு தவறிய எளியவர் யாவரையும் பட்டியலிடப்பட்டது. அவ்விதம் சிறு சிறு குற்றம் புரிபவரை தபால் கடிதம் மூலம் மிரட்டவும் கடிதங்கள் மூலம் கடன்பட்டவர் மீது வழக்கு தொடுக்கவும் அல்லது வேறு வழிகளில் அவன் மீது
பாதிப்பை உண்டு பண்ணவும் செய்தது. விவேகமற்றவர் அஜாக்கிரதையானவர்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்த தபால் முறை சாதனத்தின் மூலம் மோசடி அல்லது லாட்டரி திட்டங்களை செயல்படுத்த முயல்பவருக்கு இந்த தபால் முறை மறுக்கப்பட்டது. தபால் கட்டணங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டன. இலவச தபால் மூலம் தேசத்தின் செய்தித்தாள் மற்றும் மிக சிறந்த மாத பத்திரிகைகள் வாராந்திர வெளியீடுகள் விலை குறைக்கப்பட்டு ஏழைகளின் கரங்களை சென்றடையும்படி செய்யப்பட்டது. இதனால் அரசாங்கத்துக்கு வருடந்தோறும் $800,000 நஷ்டம் ஏற்பட்டது. ஆயுள் காப்பீடு பாலிசிகள் மற்றும் கட்டிடம் கட்டுதல் மற்றும் கடன் கொடுக்கும் சங்கங்கள் பங்குகள் யாவும் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கு பின் கட்டப்படும் பிரீமியம் அல்லது தவணைகளுக்கு அபராதம் போடுவது தடை செய்யப்பட்டது. மாநில மற்றும் தேசிய வங்கிகள் பொது மேற்பார்வைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவைகளின் கணக்கு வழக்குகள் பொது பரிசோதனைக்கு உட்பட்டதாகவும் இருக்கிறது. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு சில காரணங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய 30 நாள் விடுமுறையும் வேறு சில சந்தர்ப்பங்களில் 15 நாட்களும் அதோடு கூட அவரது அல்லது குடும்பத்தினரின் சுகவீன சமயத்தில் 30 நாட்கள் கூடுதல் விடுமுறையும் அனுமதிக்கப்பட்டது. கூலி பணியாளர் முறை ஒப்பந்தத்தின் கீழ் இறக்குமதி செய்யும் தொழிலாளிகள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் குற்றவாளி தொழிலாளர் மற்றும் சீனாவிலிருந்து இனியே குடிபெயர்ந்து வருபவர்கள் குற்றவாளி தொழிலாளரின் உற்பத்தி பொருட்களின் இறக்குமதிகள் மற்றும் சேவகர் முறை ஆகியவை சட்டத்தால் தடை செய்யப்பட்டன. மாநில மற்றும் தேசிய அளவில் தொழிலாளரது சச்சரவுகளை தீர்த்து வைப்பதற்கென மத்தியஸ்த குழுக்கள் உருவாக்கப்பட்டன. அரசாங்க பணியில் இருக்கும் பணியாளர்களுக்கு கீழ்கண்ட தேசிய விடுமுறை நாட்களுக்கான சம்பளம் அனுமதிக்கப்பட்டது. January 1st, February 22nd, டெக்ரேஷன் நாள், July 4th, உழைப்பாளர் தினம், நன்றியறிதல் நாள் மற்றும் December 25th. சுற்றுக்கட்டு வீடுகளுக்கு சென்று தங்கி வாழ விருப்பமுடையவர்களுக்கு அவ்வீடு அளிக்கப்பட்டது. நிலத்தில் பயிர் செய்து மரம் வளர்ப்பவர்களுக்கு நிலம் அளிக்கப்பட்டது. எந்தவித இடையூறின்றி அச்சமின்றி ஓட்டு போட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கென்று ஆஸ்திரேலிய ஓட்டுப்பெட்டி மற்றும் பிற சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. 4 மில்லியன் அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டனர். இது நிமித்தம் 100,000 சொத்து உரிமைக்காரர் தரித்திரராயினர். பொது நூலகங்கள் நிறுவப்பட்டன. வியாபாரிகள் மற்றும் ஏழைகளை கவனித்துக் கொள்வதற்கான பொது மருத்துவமனைகள் கட்டப்பட்டன. நமது போர் வீரர்கள், விதவைகள் மற்றும் திக்கற்றவருக்காக அரசாங்க கருவூலத்திலிருந்து $140 மில்லியன் வருடந்தோறும் செலவிடப்பட்டது. கடைசியாக ஆனால் குறையில்லாமல் அரசாங்க கல்வி கூடங்கள் நிறுவப்பட்டன. அதில் உள்ள மாணவர்களின் படிப்புக்காக மட்டுமே 16 கோடிக்கும் அதிகமான டாலர் வருடந்தோறும் செலவிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் கட்டடங்கள், கடனுக்கான வட்டி மற்றும் இதர செலவுகள் சுமார் $4 கோடி அல்லது அதற்கும் மேலேயே ஆகலாம். காங்கிரஸ் மற்றும் பல்வேறு மாநில சட்டசபையில் சட்டங்கள் இயற்றப்பட்டு நகராட்சி கழகங்கள், தனியார் மற்றும் கூட்டு வியாபாரங்கள் ஆகியவற்றின் எஜமானர்களுக்கும் இடையிலான உறவு குறித்த மிக துல்லியமான விவரங்களில் கவனம் செலுத்தப்பட்டன. பணக்கார மற்றும் ஏழைகளின் நன்மைகளை கருதி இந்த எல்லா சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. உண்மையில் இந்நாட்டின் சரித்திரத்தில் கடந்த கால நூற்றாண்டுகளில் பொதுமக்களின் உயர்வுக்காகவும் கல்வி மற்றும் நன்மைகளுக்கான சட்டத்தை கூறுமானவரை அமலாக்குவதற்கு எல்லா வகுப்பின் ஆண்களும் பெண்களும் ஒரே விதமாய் அதிகபட்சமாய் தங்கள் சக்தியை பயன்படுத்தினது தெரிகிறது. மேலும் இப்படிப்பட்ட நிலை தொடருமானால் அது சோசியலிச அரசாட்சியில் போய் முடியும் என்று சிந்தனை உள்ள மனிதர் அச்சப்படும் அளவிற்கு இந்த காரியங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டன. இந்த ஒரு திசையை நோக்கியே அநேக காலமாக மக்களிடையே ஆன பொதுவான கருத்து இருந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படியாக செய்யக்கூடிய யாவையும் சட்டத்தின் உதவியால் செய்யப்பட்டிருந்தும் ஏன் அமைதியின்மை இன்னமும் அதிகரித்துக் கொண்டே போகிறது? ஆகையால் அதே திசையில் இதற்கொரு விமோசனத்தை எதிர்பார்ப்பது நம்பிக்கையற்றது என்பது தெளிவாகிறது. இது கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் என்ற முடிவுக்கே வர வேண்டிய கட்டாயத்தில் திரு தாமஸ் அவர்கள் இருப்பது தெளிவாகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 612 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.